வணக்கம். இது நியூஸ் ஆர்டைன் செய்திகளுடன் டான் கலையத்திலிருந்து நான் கிறிஸ்துராஜ் அணிவுட்டன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் உலக நாடுகள் அவதானிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன யாழ்ப்பாணத்திற்கு விஜயம், கட்சியின் மாவட்ட மாநாட்டிலும் பங்கேற்றார். எரிபொருள் நெருக்கடி, அரச வாகனங்களின் பயன்பாடு தொடர்பில் வெளியானது சுற்று நிருபம். கொட்டும் மழைக்கு மத்தியிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி கிளிநொச்சியில் போராட்டம். தொடர்பான பிரதான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பான நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தாம் விமர்சிக்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கான நீதியை பெற்றுத்தருமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரா ஆகிய இருவரும் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓன் கியா சிட்டியா பாஸ் கிருந்த போம்ப பிரகாரையிட சம்பந்த சிலு ஜனார் தடுவாங்க கருணா இக்கல ஏக மெத்துவர்ன பிரகாஷனே அக்குனா எத்தோட் தெங்க ஏ பொருந்துவ இஷ்ட நவீம பிலிபந்தவ தமை கார்னல் மேல்கம் ரஞ்சித் துமா மே பிலிபந்தவ பிரகாஷ கரான்னிக்கு அப்பி கனகாட்டு வேணுவா. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம் விமர்சிக்க போவதில்லை, மாறாக அந்த தீர்ப்பு தொடர்பில் பிரச்சினை உள்ளது. காரணம், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் உலக நாடுகள் அவதானித்துக் கொண்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்காக விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் பாராளுமன்ற தெரிவுக்குழு அதே போல் குற்றப்புலனாய்வு பிரிவு என்பன தொடர்ந்தும் செயற்பட்டன. அந்த விசாரணைகள் குறித்து கத்தோலிக்க பேராயர் இல்லமானது திருப்தியாக இல்லை என்பதே இதனூடாக தெளிவாகின்றது. அத்துடன் இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகள் தொடர்பில் அனைவரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். காரணம், இது மிலேச்சுத்தனமான தாக்குதலாகும். ஆகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்தலே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்ற போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பாரிய குற்ற செயலாகும். அதிலிருந்து எவராலும் விடுபட முடியாது. அத்துடன் இந்த விவகாரத்திற்கு தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். ஏனெனில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அவர்கள் இன்னமும் கூட இது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாரிய கேள்விக்குறியாகியுள்ளது. ஆகவே குறித்த தாக்குதல்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். ඉතින් මේකෙන් පේන්නේ නාස්තිය දූෂණය හොරකම විතරක් නෙමෙයි ආණ්ඩුව අධික ලෙස බද්දක් ගන්නවා තෙල් දිහම ලීටරයකටම මම දැක්කා බල ශක්ති අමාත්‍යතුමා කියලා තිබුණා මේ තෙල් වලට ආණ්ඩු අය කරන බද්ද ඉවත් කරන්න කියලා මේක විශාල බද්දක් முன்னாள் ජනාධිපතිම් සුවන්දර කල්චියන් තලවරමான මෛත්‍රීපාල සිරිසේන යාල්පාණතකාන විජේතිනේ මේකොണ്ടുള്ളார். முன்னாள் ஜனாதிபதியும் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு மதத்தலங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு விசேட வழிபாடுகளை மேற்கொண்டார். அந்த வகையில் இன்று காலை நல்லூர் ஆலயத்திற்கு சென்று விசேட வழிபாடுகளை மேற்கொண்ட அவருடன் அமைச்சர் நிமல்சிறி பாலடி செல்வா, ராஜாங்க அமைச்சர்களான தயாசிரி ஜெயசேகர, துமித திசாநாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்ட சிறிலங்கா சுதந்திர கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொள்ள வேண்டியது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உடுப்பட்டி தேர்தல் தொகுதியில் இடம்பெற்ற சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். சுதந்திர கட்சியானது ஏனைய கட்சிகளை விட ஒரு சிறந்த கட்சியாகும். எமது கட்சியில் சிறியவர் பெரியவர் என்று நாங்கள் பார்ப்பதில்லை. அனைவரையும் சமமாக பார்ப்பதே சுதந்திர கட்சியின் நிலைப்பாடாகும். எமது கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில், அதாவது தமிழர் வாழும் பிரதேசத்தில் ஒரு அதிகூடிய வாக்குகளை கொண்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறது. இது வரலாற்றின் ஒரு முக்கியமான விடயமாகும்.
அதற்கு நான் அனைத்து உடுப்பட்டி தொகுதி மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வரும் காலத்தில் நமது கட்சிக்கு மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் கட்சியை பலப்படுத்துவதற்கு அதிகளவில் மக்கள் எமக்கு ஆதரவளிக்க வேண்டும். எமக்கு ஆதரவு அளித்தால் நாங்கள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்து விடுவோம் என்றார். சிறிலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட மாநாடு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி ஹாலிஸ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஏற்பாட்டில் இடம்பெற்ற யாழ் மாநாட்டில் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் மாநாட்டில் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன பிரதம அதிதியாக பங்கேற்றார். அத்தோடு அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா, பேட்ரிக் கைத்தறி தொழில்கள் மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி ராஜாங்க அமைச்சரும் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருமான தயாசிறி ஜெயசேகர, சூரியசக்தி காற்று மற்றும் நீர் மின் உற்பத்தி கருத்திட்ட ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேன் ராகவன், சாந்த பண்டார ஆகியோரும் கட்சியின் பிரமுகர்கள், சிறிலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்றைய தினம் யாழ் மறைமாவட்ட ஆயர் யஸ்மின் பெனாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இன்று பிற்பகல் யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பில் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா, ராஜாங்க அமைச்சர்களான தயாசிறி ஜெயசேகர, துமித திசாநாயக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், சுரேன் ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பெரிய முகதீன் ஜுமா பள்ளிவாசலுக்கு பிற்பகல் 2:30 மணியளவில் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடன் கலந்துரையாடியதுடன் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளையும் கேட்டறிந்து கொண்டார். இந்த சந்திப்பில் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா, ராஜாங்க அமைச்சர்களான தயாசிறி ஜெயசேகர, துமிந்த திசாநாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் இணைந்திருந்தனர். யாழ்ப்பாண மாவட்ட சிறிலங்கா சுதந்திர கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதியும் சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன யாழ் பலாலி வீதியிலுள்ள அமைந்துள்ள முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் இல்லத்துக்கு சென்று மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர, கொழும்பு மாநகர முதல்வர் ரோசி சேனநாயக் ஆகியோரும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி கொட்டும் மழைக்கு மத்தியிலும் இன்று மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி கொட்டும் மழைக்கு மத்தியில் பாரிய கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டமானது இன்று காலை 10 மணிக்கு கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்பாக ஆரம்பமாகி ஏனையின் வீதி வழியாக டிப்போ சந்தி வரை பேரணியாக சென்று அங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமக்கான நீதியை சர்வதேசமே பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஐநாவுக்கான மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. குறித்த மகஜர் வேலன் சுவாமிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச விசாரணை வேண்டும், ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி உரியவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும், எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், உள்ளக விசாரணையிலே எந்தவித நம்பிக்கையும் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு மரணச் சான்றிதழ்களும் வேண்டாம், இழப்பீடுகளும் வேண்டாம். அந்த விதத்திலே இன்று இங்கே கையளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மகஜரை நாளைய தினம் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகத்திலே நாங்கள் இதை ஒப்படைப்போம். இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்ததற்கு காரணம், 5 வருடம் பூர்த்தியாகி எமது தொடர்ச்சியான தொடர் கவனயீர்ப்பு போராட்டமானது 6வது வருடத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து எமக்கு நீதி கிடைக்காமல் போராடி வருகின்றோம். எனவே இந்த சர்வதேசமானது இந்த கூட்டத்தொடரில் எமது உறவுகளுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இந்த மழை வெயில் என்று பார்க்காமல் எமது உறவுகள் கண்ணீருடன் தனது பிள்ளைகளை தேடித்தான் நீதிக்காக போராடி வருகின்றார்கள். நாங்கள் இறுதி யுத்தத்தின் போது எமது உறவுகள் இறந்ததை நாங்கள் கேட்கவில்லை. நாம் கையில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளையும் தானாக சரணடைந்த எமது உறவு
யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு தாமாகவே சரணடைந்தும் கையளிக்கப்பட்டும் விசாரணைக்கு என கூட்டிச் செல்லப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடியே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மூன்று ஜனாதிபதிகள் வந்து மாறி சென்று விட்டனர். இந்த மூவருமே எமக்குரிய தீர்வை தராத பட்சத்திலே நாம் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு 2017 அக்டோபர் மாதம் 17 தேதியிலிருந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிடம் நேரடியாகவே கூறிவிட்டு நாம் சர்வதேசத்தை நோக்கி மட்டும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவருடன் சந்தித்து அவர் தனது வாக்கு தவறிய நிலையிலே இலங்கையிடம் நீதி கிடைக்காது என்பதை உணர்ந்தே நாம் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். நீதி அமைச்சர் அலி சப்ரி என்பவர் எம்மை பார்த்து மூளை கொஞ்சம் சோமில்லாதவர்கள் என்று கூறி சென்றிருக்கின்றார். உண்மையாகவே எமது பாசத்துடன் எமது உறவுகளை தேடும் எங்களுக்கு மூல சரியில்லையா? பாசம் என்பதே அறியாத பதவிக்கு மட்டுமே ஆசைப்படும் அவர்களுக்கு மூல சரியில்லா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். குட்ட குட்ட குனிபவனும் மடையன் குனிய குனிய கொட்டுபவனும் மடையன் என்ற நிலை மாறி நாங்கள் நிமிந்து நிற்போம். தமிழருக்கான உரிமையை பெறும் வரை, காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான நீதியை பெறும் வரை எமது போராட்டம் தொடரும். அரசு வாகனங்களை தேவையற்ற பயணங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என அரசு நிறுவனங்களுக்கு சுற்றுநிருபம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விரயமாவதை கட்டுப்படுத்திக் கொள்ள அரசு வாகனங்களை தேவையற்ற பயணங்களுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசு சேவை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ அரசு நிறுவன பிரதானிகளுக்கு அனுப்பி வைத்துள்ள சுற்று நிருபத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு வாகனங்களை பயன்படுத்தும் பிரதானிகள் கொழும்பில் இடம்பெறும் விசேட கலந்துரையாடல்கள் கருத்தரங்குகளுக்கு அழைப்பதை முடியுமான அளவு வரையறுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் கொழும்பில் இடம்பெறும் கூட்டங்களுக்கு அழைப்பதற்கு பதிலாக அந்த கூட்டங்களை சூம் தொழில்நுட்பம் வசதியுடன் நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்பான பிராந்திய செய்திகள். ஜனாதிபதி செயலகத்தின் செயற்பாடுகளை மேலும் வினைத்திறனாக்கும் செயற்பாடுகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள காமினி செனரத்தின் பதவியேற்புடன் ஜனாதிபதி அலுவலகத்தின் பணிகளை மேலும் வினைத்திறன் மிக்கதாக மாற்றும் நோக்கில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் பல மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி ஜனாதிபதி நிதியம், மக்கள் தொடர்பு பிரிவு உள்ளிட்ட மக்களுக்கு நேரடியாக சேவைகளை வழங்கும் பிரிவுகளின் பதவிகளுக்கு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதியின் புதிய செயலாளர் ஒருவர் நியமிக்கப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்படும் நிர்வாக ரீதியிலான மாற்றங்களின் போது பெயர்களை குறிப்பிட்டு தவறான அர்த்தப்படுத்தல்களை வெளிப்படுத்த சில சமூக ஊடகங்கள் முயற்சித்து வருகின்றமே காண கிடைக்கின்றது என்றும் அவை உண்மைக்கு புறம்பானவை எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப தமிழ் கட்சிகள் எடுத்த முயற்சி கைவிடப்படும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 28 தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து அனுப்ப தீர்மானித்த கடிதத்தினை அனுப்பாது கைவிடுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு ஏற்கனவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இக்கடிதம் பங்காளி கட்சிகளான புளொட், டெலோ ஆகிய தரப்புகளுடன் கலந்துரையாடப்படாது தயாரிக்கப்பட்ட நிலையில் கூட்டமைப்பின் தலைவர் ஆகிரா சம்பந்தன் மட்டுமே கையொப்பமிட்டிருந்தார். கடந்த கூட்டத்தொடரின் போது இரா சம்பந்தன் உட்பட சி வி விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் மற்றும் சமய தலைவர்கள், சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் ஆகியோர் கையொப்பமிட்ட கடிதம் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இதனால் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் மற்றும் கூட்டமைப்புக்கு வெளியில் உள்ள ஏபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய கட்சிகள் உள்ளிட்டவை பிரிதான கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தன. இம்முறையும் அக்கடிதத்தின் தொடர்ச்சியாக கடிதம் ஒன்றை அனுப்புவதாக ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டிருந்த போதும் தற்போது இரா சம்பந்தனின் கடிதத்துக்கு மேலதிகமாக கூற வேண்டிய விடயங்கள் இருந்தால் மட்டுமே இம்முறை கடிதம் அனுப்புவதென்று அக்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. இரா சம்பந்தன் ஜெனீவாவுக்கு அனுப்பிய கடிதத்தின் தமிழ் வடிவம் மட்டுமே பங்காளி கட்சிகள் உள்ளிட்ட கேனிய தரப்பினரின் கைகளில் தற்போது வரையில் உள்ளமையால் அவர்கள் அதன் ஆங்கில வடிவத்தினை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பின்னரே ஜெனீவாவுக்கான ஏனைய தரப்பினரின் கடிதம் தொடர்பில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கோரும் கையெழுத்து வேட்டைக்கு ஆதரவளிக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்.
பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கக்கோரும் வகையில் இலங்கையில் தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணி தலைமையில் இடம்பெற்று வரும் கையெழுத்து வேட்டைக்கு ஆதரவு அளிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக முல்லைத்தீவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், இரா சாணக்கியன் ஆகியோர் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியுடன் இணைந்து கையெழுத்து வேட்டை ஒன்றை ஆரம்பித்து வைத்திருந்தனர். இந்த கையெழுத்து வேட்டை வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியினால் முன்னெடுக்கப்படுவதோடு தென்னிலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தென்னிலங்கை அரசியல் பிரமுகர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், பொது அமைப்புகள் மற்றும் பௌத்த மதகுருமார்களும் ஆதரவு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனோடு தொடர்பு கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்கும் கையெழுத்து வேட்டை போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவினை அளிப்பதோடு அதை பற்றிய உத்தியோகபூர்வ அறிவிப்பினை வெளியிடவுள்ளதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமன்றி குறித்த கையெழுத்து வேட்டையில் தான் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் பயங்கரவாத தடைச்சட்டத்தினை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமந்திரன் முன்னெடுத்து வரும் போராட்டத்தினை பாராட்டியதோடு அதில் தானும் பங்கேற்பதற்கு தயாராக உள்ளதாகவும் கையொப்பம் விடுவதற்கு எங்கு வருகை தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அடுத்த வாரம் நாடாளுமன்ற அமர்வு இருப்பதால் அங்கு வைத்து இந்த ஆவணத்தில் கையொப்பமிட முடியும் என சுமந்திரன் பதிலளித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் குறித்த கையொப்பமிடும் ஆவணம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சுமந்திரன் தற்போது வரையில் ஏறக்குறைய அனைத்து தரப்பினரும் சாதகமான சமிக்ஞையை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். தொழிற்சங்கங்கள் பலவும் இந்த கையொப்பமிடும் விடயத்தில் இணைந்து கொள்வதற்கு ஆவலாக உள்ளதாக தெரிவித்ததாக குறிப்பிட்ட அவர் அச்சங்கங்கள் தமக்கு தெளிவூட்டல் நிகழ்வு ஒன்றையும் ஏற்பாடு செய்யுமாறும் கோரியுள்ளார். தென்னிலங்கையைச் சேர்ந்த சர்வமத குருமார்கள் பலர் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்வதற்கு தாமாகவே முன்வந்து தொடர்பு கொண்டுள்ளதாகவும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த கையெழுத்து வேட்டையில் பங்கேற்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் அழைப்பு விடுத்த போதும் இதுவரையில் அத்தரப்பினர் எந்தவிதமான பதிலளிப்புகளையும் செய்யவில்லை என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்யக்கோரி நாடளாவிருதியில் இடம்பெறும் கையெழுத்து போராட்டத்தின் ஊரங்கமாக அம்பாறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் கையெழுத்து போராட்டம் இன்று இடம்பெற்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் கையெழுத்து போராட்டத்தின் ஓரங்கமாக அம்பாறை மாவட்டத்தில் பல இடங்களில் கையெழுத்து போராட்டம் இன்று நடைபெற்றது. காரிதீவு பொதுச்சந்தை மற்றும் கல்முனை பகுதியில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்ய கோரி குறித்த கையெழுத்து போராட்டமானது இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. காரிதீவு பொதுச்சந்தை கரையில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட அமைப்பாளரும் காரிதீவு தவிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் தலைமையில் நடைபெற்றதுடன் கல்முனையில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் துணைச் செயலாளர் அ நிதான்சென் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் த கலையரசன், முன்னாள் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன், மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான பா அரியநேந்திரன், ஞாசிரிநேசன், கல்முனை மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஏ எம் ரஹீப், கிளப்பு மாநகர சபை முதல்வர் தி சரவணபவன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கல்முனை மாநகர சபை உறுப்பினரும் முன்னாள் மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹென்றி மகேந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிளப்பு மாவட்ட இளைஞர் அணியின் தலைவர் எஸ் ஏ யோன், தமிழரசு கட்சியின் கல்முனை மாநகர சபை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் குஞ்சுத்தம்பி ஏகாம்பரம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாநகர சபை உறுப்பினர்களான அழகக்கோன் விஜயரத்னம், சோ குபேரன், தி ராசரத்னம், சந்திரசேகரம் ராஜன், சமூக சேவகர் தாமோதரம் பிரதீபன் உள்ளிட்ட பிரமுகர்கள் கையெழுத்திட்டனர். ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்வதற்கே மக்கள் அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை வழங்கினர் என அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்வதற்கே நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினர். எனவே அரசாங்கத்திடம் சில குறைபாடுகள் இருந்தாலும் அவசர முடிவுகளை எடுத்து மக்களை குழப்ப முடியாது என்று தொழில் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்துரைத்துள்ள அவர், தேர்தலுக்கு முன்னர் மொட்டு அணியுடன் பல உடன்படிக்கைகளை மேற்கொண்டோம், உடன்பாடுகளும் எட்டப்பட்டன. எனினும் தேர்தலுக்கு பின்னர் நிலைமை மாறிவிட்டது. தேர்தலில் சஜித் பிரேமதாசத்தான் வெற்றி பெறுவார், எனவே நாம் அவருடன் இணைந்து கொள்ளலாம் என்று சிலர் கூறினர். அந்த
சந்தர்ப்பத்தில் கட்சியில் பெரும்பாலானவர்களின் நிலைப்பாடும் இதுவாகவே காணப்பட்டது. எனினும் அரசியல் ரீதியில் எமது மனதுக்கு நெருங்கிய கட்சி மொட்டுக்கட்சியே என்று மத்திய குழுவில் மட்டுமன்றி கட்சியின் மாநாட்டில் கூட தெளிவான கருத்தை முன்வைத்தோம். எனவே இந்த தருணத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்கு பங்களித்து ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதற்கமைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றினர். இதன் போது மொட்டு அணியுடன் நாம் பல உடன்படிக்கைகளை செய்து கொண்டோம். எனினும் தேர்தலுக்கு பின்னர் எமது அர்ப்பணிப்பு அர்த்தமற்று போனது. 5 வருடங்கள் ஆழ்வதற்கே நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினர். எனவே எங்களிடம் சில குறைபாடுகள் இருந்தாலும் பல வருடங்களாக சுதந்திர கட்சி அரசியலில் இருந்து அனுபவம் உள்ளவர் என்ற வகையில் அவசர முடிவுகளை எடுத்து மக்களை குழப்ப முடியாது. அரசாங்கத்தில் இருப்பதில் அர்த்தமில்லை என்று சிலர் கூறுகின்றனர். அரசாங்கத்தை விட்டு வெளியேறுமாறு கூறுகின்றனர். அரசாங்கத்தை விட்டு வெளியேறி என்ன செய்வது என்று நான் கேட்கின்றேன். இந்த அரசாங்கத்தை நாமே உருவாக்கினோம். எனவே இன்னும் சில காலங்களுக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுவரை நடந்த தவறுகள் இனியும் தொடராது என்று ஜனாதிபதியும் பிரதமரும் அண்மையில் முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். எனவே அந்த புதிய பயணத்தை ஆதரித்து முன்னோக்கி பயணிக்கலாம் என்று நம்புகின்றோம். மலே வீதியிலிருந்து கொம்பனி தெரு ரயில் நிலையம் வரை நிர்மாணிக்கப்படும் மேம்பாலத்தின் அடிப்பகுதியில் வாகன தரிப்பிடம் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மலே வீதியிலிருந்து கொம்பனி தெரு ரயில் நிலையம் வரை நிர்மாணிக்கப்படும் மேம்பாலத்தின் அடிப்பகுதியில் வாகன தரிப்பிடமும் வாகன நிறுத்துமிடங்களின் இருபுறமும் கொள்கலன்களுக்கான சேவை பாதைகள் அமைக்கப்பட உள்ளதோடு உத்தர ஆனந்த மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்படும் மேம்பாலத்துக்கு சமாந்தரமாக வீதியின் இருபுறங்களிலும் நடைபாதைகள் அமைக்கப்படும் என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பு புறநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் நீதிபதி அக்பர் மாவத்தி மற்றும் உத்ரானந்த மாவத்தி வரை நிர்மாணிக்கப்படும் இரட்டை மேம்பால பணிகளை நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பார்வையிட்டார். மலே வீதியை அணுகும் நீதிபதி அக்பர் மாவத்தி வரையான மேம்பாலம் கொம்பனி தெரு ரயில் கடவையை கடக்கும் போது 5.3 மீட்டர் உயரத்துக்கு நிர்மாணிக்கப்பட உள்ளது. இந்த விஜயத்தின் போது மலே வீதியிலிருந்து கொம்பனி தெரு புகையிரத நிலையம் வரையிலான மேம்பாலத்தின் கீழ் வாகன திரைப்படத்தை நிர்மாணிப்பது தொடர்பில் அமைச்சர் கவனம் செலுத்தினார். அத்துடன் வாகன திரைப்படம் நிர்மாணிக்கப்படும் வீதியின் இருபுறங்களிலும் கொள்கலன் ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான சேவை பாதைகள் அமைக்கப்படும் என திட்டத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் நலிந்த ரத்நாயக்க தெரிவித்தார். உத்ரானந்த மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மேம்பாலத்துக்கு சமாந்தரமாக வீதியின் இருபுறங்களிலும் நடைபாதைகள் அமைப்பது தொடர்பிலும் அமைச்சர் இதன்போது கவனம் செலுத்தினார். நீதிபதி அக்பர் மாவட்டத்தில் உள்ள மேம்பாலம் 207 மீட்டர் நீளமும் 8.4 மீட்டர் அகலமும் கொண்டது. உத்ரானந்த மாவட்டத்தில் அமைக்கப்படும் மேம்பாலம் 396 மீட்டர் நீளம் கொண்டது. இதன் அகலம் 9.4 மீட்டர்கள் ஆகும். இரண்டு மேம்பாலங்களையும் இணைக்கும் வகையில் அமைக்கப்படும் மேம்பாலத்தின் நீளம் 310 மீட்டர்கள் ஆகும். இதன் அகலம் 6.9 மீட்டர். இதற்கு 5,270 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது. திறமை இருந்தால் நாட்டுக்கான பணியை திறம்பட ஆற்ற முடியும் என்பதை நிரூபித்துள்ளதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அதிகாரம் இல்லாத போதிலும் திறமை இருந்தால் நாட்டுக்கான பணியை திறம்பட ஆற்ற முடியும் என்பதை எதிர்க்கட்சி நிரூபித்துள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு பிலியந்தலை பொகுந்துர சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்கு முச்சக்கர வண்டியை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඒ නව දේශපාලන සංස්කෘතිය තමයි ආණ්ඩුවක් තිබුණත් එකයි නැතත් එකයි බලයක් ඇතුවත් හෝ නැතත් අපිට හැකියාවක් තියෙනවා නම් අපිට දක්ෂතාවයක් තියෙනවා නම් අපිට කුසලතාවයක් තියෙනවා නම් නිපුණතාවයක් තියෙනවා නම් අනිවාර්යයෙන්ම රටට සේවයක් අපි ඉෂ්ට කරන්නට ඕන අද අපි එක ප්‍රායෝගිකව පෙන්වලා තියෙනවා මොහොතකට හිතලා බලන්න කොයි කාලෙද මේ රටේ දේශපාලන ඉතිහාසයේ විපක්ෂයේ ඉඳගෙන මිලියන 126.4ක් රෝහල් උපකරණ රෝහල් වලට පරිත්‍යාග කරලා තියෙන්නේ
அரசாங்கம் அதிகாரம் என்பவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திறமை என்ற ஒன்று இருந்தால் நாட்டுக்கான பணியை திறம்பட ஆற்ற முடியும். அதிகாரம் இல்லாத போதிலும் எதிர்க்கட்சி என்ற முறையில் எமது திறமைகளை நாம் இன்று வெளிப்படுத்தியுள்ளோம். நாட்டின் அரசியல் இன்று தலைகீழாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு 126.4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்களை வைத்தியசாலைகளுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம். இலங்கை வரலாற்றில் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு இவ்வாறான மக்கள் பணிகள் முன்னெடுக்கப்படுவது இதுவே முதற் தடவையாகும். ஐக்கிய மக்கள் சக்தியின் மூச்சு வேலை திட்டத்தின் கீழ் ஆரோக்கியமான மக்கள் சமூகத்தை உருவாக்குவதே நோக்கமாகும். அதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை வலுப்படுத்த முடியும், உற்பத்தி துறையை வலுப்படுத்த முடியும். ஆரோக்கியமான சமுதாயத்தை கொண்டு வளமான நாட்டை உருவாக்குவதற்காக நாங்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறோம். நாட்டின் விரைவான வளர்ச்சிக்கு டிஜிட்டல் பொருளாதாரம் மிக முக்கியமான வழிகளில் ஒன்றாகும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த நாட்டில் அநேகமான தலைவர்கள் என்ன செய்துள்ளார்கள்? டிஜிட்டல் பொருளாதாரம், டிஜிட்டல் புரட்சியை பற்றி உரக்க பேசியுள்ளார்கள். அந்நிய செல்லாவணி பற்றாக்குறை, டொலர் தட்டுப்பாடு என நாடு தற்போது பாரிய பொருளாதார பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு வரிசையில் நிற்கும் யுகமே தற்போது உருவாகியுள்ளது. பால்மாவை பெற்றுக்கொள்ள வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு தினங்களில் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது. எரிவாயுக்கும் தட்டுப்பாடு காணப்படுகின்றது. பணவீக்கம் அதிகரித்துள்ளது. நமக்கு நிகமட சீதென்னத உப சீரு தினாட்டம் ஓய எக்கக்கத் நிமி அபேரட்ட அவஷ்ய அபேரட்ட அவஷ்ய சேவே நேது அபேரட்ட அவஷ்ய சங்வர்தனே நேது අපේ රටට අවශ්‍ය සෞභාග්‍ය නේද? සුබ සාධනෙ නේද? ආර්ථික වර්ධනෙ නේද? එහෙනම් ඒ ඉෂ්ට කරන්නට නම් මේ රටේ අනාගතය සහ වර්තමානයේ දෙකම බාර ගන්න ඕන වැඩක් කරන්න පුළුවන් කණ්ඩායම්. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 2022 ஆண்டிற்கான தேசிய மாநாடு முல்லைத்தீவில் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 2022 ஆண்டுக்கான வருடாந்த தேசிய மாநாடு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் முல்லைத்தீவு கருத்துரை பெற்று பிரதேச சபை கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்களான சட்டவாளர்கள் சுகாஸ் காண்டிபன் உட்பட வடக்கு கிழக்கைச் சேர்ந்த கட்சி முக்கியஸ்தர்கள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கட்சி கொடியினை கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏற்றி வைத்தார். பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் இடம்பெற்று மாநாடு இடம்பெற்றது. 2022 ஆண்டுக்கான கட்சியின் கொள்கைகள் பிரகடனம் கட்சியின் செயற்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டு தேசங்கள் இணைந்த ஒரு நாடு என்ற அரசியல் தீர்வும், அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்தில் சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை கோரி தொடர்ந்தும் போராடுவோம், இன அழிப்பு போர் குற்றங்கள் தொடர்பில் முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை வேண்டும், போரின் பின்னரும் தொடர்ந்தும் கட்டமைப்புசார் இன அழிப்பு செயற்பாடுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் போன்ற கொள்கைகள் பிரகடனம் முன்மொழியப்பட்டன. என்னுடைய மாநிலங்களிலே பேசுகின்ற மனிதர்களே, எதிரிட்டு குறைக்குள்ள சென்ற
உணர தலைப்பட்டிருக்கிறார்கள், அனுபவிக்க தலைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதனை பல 30 ஆண்டுகளாக கண்டவர்கள். ஒரு சவர்க்காரத்துக்காக அல்லது ஒரு எரிபொருளுக்காக நாங்கள் கண்ணால் காணாத நாட்கள் கூட எங்களுக்கு உண்டு. அவற்றையெல்லாம் கடந்து வந்த இனம் நாங்கள். ஆனாலும் நீங்கள் சொன்ன இந்த விடயங்களிலே மிக முக்கியமாக உங்களால் முன்வைக்கப்பட்ட முதலாவது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு அரசின் நிலைப்பாடு என்பது, நான் ஒரு அரசல்ல, ஒரு அரசாங்கமாக நான் இதற்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஸ்ரீதரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் சில உதவிகளை செய்கிறோம். நாங்கள் உங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம், கருத்திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் 2015-19 கூட பெண்களுக்கான சில வாழ்வாதார மாற்றங்களை நோக்கிய சிவஞான சோதி அவர்கள் செயலாளராக இருந்த பொழுது வடக்கு கிழக்கு இணைப்பு செயலகத்தினூடாக இந்த செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறோம். கிராமங்களிலே சில சிறு சிறு கைத்தொழில் நிலையங்களை உருவாக்கியிருக்கிறோம். அவை சிலது இயங்காமலும் இருக்கிறது, இப்பொழுது இயங்குகின்றன சிலது. இந்த விடயங்களெல்லாம் அந்த காலகட்டங்களில் எங்களால் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு நான் நினைக்கிறேன் மறைந்த அமரர் சிவஞான சோதி அவர்களுடைய நல்ல சிந்தனையும் அமைந்திருந்தது. நாங்களும் அந்த விடயங்களிலே முன்னேற்றகரமான சில விடயங்களை எடுத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அரசு மாற்றங்கள், அந்த அரசு மாற்றங்களிலே பல பேருடைய கைகள் இருக்கின்றன. அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அதனை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த விடயத்தில் இதை செய்வோம், இதை செய்யலாம் என்று நாங்கள் உங்களுக்கு பொய்களை சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆக குறைந்தது ஒரு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாகாண ஆட்சி என்றாலும் அமைகிற பொழுதுதான் எங்களால் சில விடயங்களை முன்னெடுக்க முடியும் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். கேமஸ்ரீ பூஜிதவுக்கு எதிரான வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் பல விடயங்கள் மறைந்துள்ளன என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியவில்லையாயின் அதனூடாக நீதி எவ்வாறு கிடைக்கப்பெறும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். மீரட்டே இத்திஹாசே சிதுனு இதாமத்ம அவாசனாவந்த சிதுவீமக் தமாய் பாஸ்கு போம்பு பிரஹாரே. ஏ பாஸ்கு போம்பு பிரஹாரே பிலிபந்தவ வக கிவ யுத்து தெனத்தண்ட இறைவ நீதியானுவ கட்டையத்து கிரீம் மிரட்டே புரவசியோ அபேக்ஷாக்கன். எமது நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்ற மிலேச்சத்தனமான சம்பவமே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள். இந்த தாக்குதல்கள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக சட்டம் செயற்படுத்தப்பட வேண்டும் என்பது நாட்டு மக்களுடைய விருப்பமாகும். அதே போன்று அந்த தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர். அரசாங்கமும் சட்டமா அதிபர் திணைக்களமும் போலீசாரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள். பிரதான சூத்திரதாரி மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து
சட்டத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது. அந்த வகையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பொலிஸ்மா அதிபருக்கு எதிராக காணப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளை செய்த மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் வழங்கிய தீர்ப்பினுள் முக்கிய காரணங்கள் மறைந்துள்ளன. 800க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அவற்றில் ஒரு குற்றச்சாட்டையேனும் நிரூபிக்க முடியவில்லையாயின் அதனூடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கப் போவதில்லை. பிரதான சூத்திரதாரியை நீதிமன்றத்திற்கு முன்னர் கொண்டு வந்து குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியவில்லையாயின் அதனூடாக நீதி கிடைக்கப் பெறாது. அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு விரைவில் நீங்கும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். அரிசி சீனி உட்பட நுகர்வுப் பொருட்களுக்கு ஏற்பட்டிருந்த தட்டுப்பாடு மற்றும் பிரச்சினைகள் படிப்படியாக தீர்க்கப்பட்டுள்ளன. ஏனைய பிரச்சினைகளும் விரைவில் தீர்க்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் நியாயமான விலையில் அத்தியாவசியப் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எனவும் அவர் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் கோதுமை மா வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பசுகிய கால சீமாவு துளதி அப்படி சீலமுதி நாம் தன்னா பரதி விசேஷமாக ஹால் இவ்வகையும் பிட்டி கிரிப்பிட்டி இவ்வகையும் சீனி கேஸ் சிமெண்ட்டி மே சேம தமிழ் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் தட்டுப்பாடின்றி மக்களுக்கு நியாயமான விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்கான சூழ்நிலை உருவாக்குவதற்காக நிதியமைச்சர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு வாராந்தம் கூடி நிலைமைகளை சீர் செய்து வருகிறது. கடந்த காலங்களில் இருந்த முக்கியமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. அரிசி சீனி மற்றும் சமையல் எரிவாயுவுக்கு இருந்த தட்டுப்பாடு நிலை சரி செய்யப்பட்டுள்ளது. ஏனைய பொருட்களுக்கு இருக்கும் தட்டுப்பாட்டு நிலையும் சீர் செய்யப்படும். ஆக எதிர்வரும் புத்தாண்டு காலத்தில் நியாயமான விலைக்கு பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டே செயற்பட்டு வருகிறோம். பெருந்தோட்ட மக்களுக்கு தற்போது மானிய விலையில் கோதுமை மா வழங்கப்படுகிறது. எதிர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது குறித்தும் ஆராயப்படும். தேயிலை ஏற்றுமதி மூலம் எமக்கு அந்நிய செலாவணி வருகிறது. உலக சந்தையில் சிறந்த கேள்வி உள்ளது. இதற்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களை பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். அதேவழி ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க, சந்திரிகா அம்மையார், மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன போன்ற ஜனாதிபதிகளின் கீழ் தொண்டமான் குடும்பம் செயற்பட்டுள்ளது. அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான், ஆறுமுகன் தொண்டமான் ஆகியோர் மலையக மக்களுக்கு ஆற்றிய சேவைகளை மறந்துவிட முடியாது. ரமேஷ் உள்ளிட்டவர்கள் அதற்கு உறுதுணையாக நின்றனர். தற்போது சிறந்த படித்த இளம் தலைவராக ஜீவன் தொண்டமான் செயற்பட்டு வருகின்றார். සමහරක් දැන් සීනි ඒ වගේම සහල් විලපාලනය සහ ඒ හිගය නැති වෙලා තිබෙනවා. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் கோதுமை மா வழங்கும் திட்டம் ஆரம்பமானது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மெர்தபாண்டி ரமேஸ்வரன் தலைமையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் கோதுமை மா வழங்கும் திட்டம் இன்று நுவரெலியா வட்டகொடி மடக்கும்புற தோட்டத்தில் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கூட்டுறவு சேவைகள் சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி மற்றும் பாவனையாளர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண கலந்து கொண்டார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 80 ரூபாய் விலையில் மாதாந்தம் 15 கிலோ கோதுமை மாவை வழங்குவதற்கு நிதியமைச்சர் தீர்மானம் எடுத்திருந்தது. அதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே குறித்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது 71 குடும்பங்களுக்கு இந்த கோதுமை மா வழங்கப்பட்டது. அடுத்த கட்டமாக எதிர்வரும் காலங்களில் ஏனைய தோட்டங்களுக்கும் கோதுமை மா வழங்கப்பட உள்ளன. இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண, நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ரமேஸ்வரன், தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சின் செயலாளர், நுவரெலியா மாவட்ட செயலாளர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவர் அனுசியா சிவராஜா, முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர்கள், ஹொடகலை, நுவரெலியா, ஆக்கிரப்பத்தினி, நோர்வுட் ஆகிய பிரதேச சபைகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள், மனிதவள அபிவிருத்தி நிலையத்தின் அதிகாரிகள், கட்சி முக்கியஸ்தர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கண்கள் இருந்தும் பார்வையற்றவர்களாக வலம் பெறும் சில அரசியல்வாதிகளே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒன்றும் செய்யவில்லை என விமர்சிக்கின்றனர். இப்படியானவர்களுக்கு சொல்லில் அல்லாமல் நாம் செயல்கள் ஊடாகவே பதிலளித்து வருகின்றோம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதி செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மெர்தபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் கோதுமை மா வழங்கும் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
கிட்டத்தட்ட 1000 டன் மாவு வேணும் அப்ப இங்க நுவர்லியா மாவட்டத்துக்கு மட்டும் கொடுக்கிறது இல்லை இது நாட்டுல நம்ம மக்கள் எங்கெங்க பெருந்தோட்டம் தொழிலாளர்கள் 110,000 பேர் இருக்கிறாங்க 110,000 பேருக்கு மாவு கொடுக்கணும் கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு வந்து இந்த 80 ரூபாய் குறைஞ்ச விலையில கொடுக்கிறதுல வந்து மாசத்துக்கு வந்து 120 மில்லியன் லாஸ் 1200 லட்சம் மாசம் அரசாங்கம் இதுக்காக உதவி பண்றாங்க 1400 மில்லியன் கிட்ட வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு லாஸ் இன்னைக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பல்வேறு சிக்கல் இருக்குது இன்னைக்கு நிதி பிரச்சனை பற்றாக்குறை இருக்குது கோவிட் காலம் இருந்துச்சு இப்போ இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நம்ம கேட்டோம்னா கொடுக்குறாங்க அப்ப அதுலயே நேத்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் பாருங்க மாவு கொடுக்கறது கூட அமைச்சரவைக்கு போறாங்க அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு காலம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் நாங்க அன்னைக்கு எதிர்கட்சியில இருந்தோம் ஆளுங்கட்சியில இருக்கிற நேரம் சம்பளம் பேச்சுவார்த்தை நடத்துற நேரம் சொன்னாங்க பெருந்தோட்ட மக்களுக்கு 50 ரூபாய் கொடுக்கணும்னு அப்ப அமைச்சரவைக்கு போனாங்க அமைச்சரவையும் பாஸ் பண்ணாங்க உங்களுக்கு கிடைச்ச அந்த 50 ரூபாய் கிடைக்கல ஜீவன் தொண்டமான் வந்தார் ஒண்ணுமே செய்யல ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே கண்ணு தெரியறது இல்ல சில அரசியல்வாதிகளுக்கு இந்திய அரசாங்கத்தில் 4000 வீடு கட்டினாங்க 4000 வீட்டுல 600 வீட்டுக்கு தான் கரண்டும் தண்ணியும் கொடுத்தாங்க மிச்சத்துக்கெல்லாம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அமைச்சினூடாக கிட்டத்தட்ட 600 மில்லியன் 6000 லட்சம் காசு கொடுத்தாரு போன வருஷம் ரோடு போடுறதுக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு அப்படி கொடுத்தா நாங்க மக்கள் அந்த வீடுகளுக்கு போக சொல்லி சொன்னோம் அதே மாதிரி நாங்க ஒவ்வொரு வேலை திட்டங்களும் அமைச்சினூடாக பல்வேறு வேலை திட்டங்களை நாங்க உருவாக்கியிருக்கோம் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினூடாக வேலை திட்டங்களை நாடு பூராவும் கொண்டு வந்திருக்கிறோம் அரசாங்கம் என்னென்ன வேலை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்களோ அது தோட்டங்களுக்கு வந்திருக்கு அதனால இன்னைக்கு கொடுக்கறது வந்து எந்தவித கட்சி வேறுபாடும் இல்லை தோட்டத்தில் வேலை செய்கிற 110,000 பேர் இருக்காங்க 110,000 பேருக்கு இன்னைக்கு இந்த திட்டத்தை உருவாக்கி கிளிநொச்சியில் பயன்தரு தென்னை மரங்களை காட்டு யானைகள் அழித்து நாசம் செய்துள்ளன கிளிநொச்சி மாவட்டத்தின் காண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் நேற்றிரவு புகுந்த காட்டு யானைகள் 20க்கும் மேற்பட்ட பயன்தரு தென்னை மரங்களை அழித்து நாசப்படுத்தியுள்ளன இதனால் தமது ஜீவன் உபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஆகவே குறித்த பிரதேசத்தினை பாதுகாக்கும் வகையில் யானை வேலிகளை அமைத்து தங்களுடைய பயிர்களை பாதுகாத்து தர வேண்டும் எனவும் தற்போது இந்த யானைகளால் ஏற்பட்ட அழிவுகளுக்கு இழப்பீடுகளை பெற்றுத்தர உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தோட்ட தொழிலாளர்களை சிறு தோட்ட உரிமையாளர்களுக்காகுவதே தமது இலக்கு என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிதி தாம்பரம் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் அதேவேளை தோட்ட தொழிலாளர்களுக்கு கோதுமை மாத்திரம் வழங்கப்படுகின்றது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனிதி தாம்பரம் தெரிவித்துள்ளார் பத்தனை போகாவத்தையில் உள்ள கலாசார மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் உதயகுமார் உட்பட பிரதேச சபை உறுப்பினர்கள் கட்சி முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நிலகை நாட்டில் வந்து பாரிய பொருளாதார பிரச்சனை அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த அரசாங்கம் 5000 ரூபாய் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு மாசம் மாசம் கொடுக்குறாங்க ஆனா நம்ம தொழிலாளிக்கு 15 கிலோ மாவு மட்டும் 80 ரூபாய் கணக்கில் பாருங்க இந்த அளவு நம்ம கணக்கெடுத்து வச்சிருக்காங்க எந்த நாளும் நம்ம கூலி தொழிலா இருக்க முடியாது சஜித் பிரேமதாஸ் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி வச்சிருக்கிறாங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமாக எங்களுடைய மக்களை சிறு தோட்ட உரிமையாளர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஏன்னா அதான் செய்யணும் எந்த நாளும் 1000 ரூபாய் கூட 500 ரூபாய் கூட 800 ரூபாய் கூட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது நாளைய தினம் தென்மாகாணத்தில் மின்வெட்டை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது 1 முதல் 1.5 மணித்தியால மின்வெட்டு தென்மாகாணத்தில் நாளை அமுல்படுத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாளை நண்பகல் 12 மணிக்கு முன்னர் மின்வெட்டு அட்டவணை அறிவிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத் நாயக்க தெரிவித்துள்ளார் சுற்றுலா நடவடிக்கைகளுக்காக உத்தியோகபூர்வ தொலைபேசி செயலியொன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் சுற்றுலா நடவடிக்கைகளுக்காக உத்தியோகபூர்வ தொலைபேசி செயலியொன்று இந்த ஆண்டுக்குள் வெளியிடப்படும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் குறித்த செயலி விசிட் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த செயலியின் ஊடாக சுற்றுலா தலங்களுக்கான கட்டண சீட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும் உள்நாட்டு நிறுவனம் ஒன்றின் ஊடாக குறித்த செயலி தயாரிக்கப்படுகின்றது நாட்டில் உள்ள உணவகங்களின் கட்டண விவரங்கள் தங்குமிட வசதிகளும் உள்ளடக்கப்பட உள்ளன வெளிநாட்டு நாணயங்களை பயன்படுத்தியும் அவற்றுக்கான கட்டணங்களை செலுத்தக்கூடிய வகையில் இந்த செயலி தயாரிக்கப்படுவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார்
நாட்டில் இன்றும் 1231 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 25 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,994 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் இன்றும் 1231 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 636,837 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் இன்று மேலும் 227 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 597,118 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 23,725 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டோர் உரிய சிகிச்சை பெறாவிடின் பாரதூரமான நிலைமை ஏற்படும் என விசேட வைத்திய நிபுணர் மல்காந்தி ஹால்வர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி வைத்திய சாலைகளுக்கு செல்லாமல் வீடுகளிலேயே இருப்பது பாரதூரமானதாகும். இவ்வாறு சிகிச்சை இன்றி இருப்பது அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என விசேட வைத்திய நிபுணர் மல்காந்தி ஹல்கேன தெரிவித்துள்ளார். வீட்டிலிருந்து சிகிச்சை பெறும் தொற்றாளர்களில் பெருமளவானோர் தொற்று அறிகுறிகளுடனேயே காணப்படுகின்றனர். ஒருவர் மாத்திரமன்றி வீட்டிலுள்ள ஏனைய உறுப்பினர்களும் இவ்வாறு தொற்று அறிகுறிகளுடனேயே காணப்படுகின்றனர். ஆரம்பத்தில் தொற்று அறிகுறிகள் தென்படாவிட்டாலும் நாளடைவில் பாரியர் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். குறிப்பாக 3 கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடும். எனவே இவ்வாறான நோயாளர்கள் குறைந்த அளவிலான அறிகுறிகள் தென்படும் போது வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் மல்காந்தி ஹல்கேன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களில் மேலும் 8 கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் 30 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 8 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் கடந்த வாரத்தில் மட்டும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான ஊழியர்களின் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 54 பேருக்கு இதுவரை கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதன் பின்னர் நாட்டில் உள்ள அனைத்து மக்களினதும் நோய் எதிர்ப்பு திறன் எதிர்பார்க்கும் மட்டத்தை அடையும் பட்சத்தில் முகக்கவசம் அணிவதை தவிர்ப்பதற்கும் விழாக்களை நடத்துவதற்கும் அனுமதித்து நாட்டை முழுமையாக திறப்பதற்கும் தயாராக உள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கொரோனா அவசர சிகிச்சை மையங்களின் வசதிகளை மேம்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டம் வெற்றி அளித்துள்ளமையை அடுத்து அவசர சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கப்படும் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைந்துள்ளது என அவசர சிகிச்சைகளுக்கான விசேட வைத்தியர்களின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேல்மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய 962 பேருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேல்மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறுவோரை கண்காணிக்கும் செயற்பாடு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் 643 போலீசார் இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது 3050 மோட்டார் சைக்கிள்களும் 1817 முச்சக்கர வண்டிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அத்துடன் 5498 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இவர்களில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய 962 பேருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா கோட்டல் ஒன்றின் 2 மாடியிலிருந்து விழுந்து வெளிநாட்டு பிரஜை ஒருவர் மரணமடைந்துள்ளார். பதுளை எல்லை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் 2 மாடியிலிருந்து கீழே விழுந்து நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். செக்கோஸ்லோவேகியா நாட்டைச் சேர்ந்த 27 வயதுடைய ஜெகோப் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த நபரை உடனடியாக தெமோதர வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். பிரேத பரிசோதனைக்காக தெமோதர வைத்தியசாலையின் பிரேத அறையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எல்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் கைகலப்பு முற்றியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள காங்கேயனோடையில் இருவருக்கிடையில் நேற்று இடம்பெற்ற கைகலப்பினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் காங்கேயனோடையைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதுடைய நபர் என காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ACM ரிஸ்வான் சம்பவம் இடம்பெற்ற இடத்தினை பார்வையிட்டார். பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் சடலத்தை கையளிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
கோட்டைக்கல்லாறு பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் குடும்பஸ்தவர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு பிரதான வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் காயமடைந்த நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருக்கோவில் இருந்து பயணித்த கனரக வாகனம் ஒன்று கோட்டைக்கல்லாறு கிராமத்தின் பிரதான வீதியில் பேருந்து ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்ட வேளையில் எதிரே வந்த மோட்டார் வாகனத்தில் மோதியதில் அதில் பயணித்த ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் கோட்டைக்கல்லாறைச் சேர்ந்த ஓந்தாச்சி மடத்தில் வசிக்கும் ஒரு பிள்ளையின் தந்தையான எம் விஜிதன் என போலீசார் தெரிவித்தனர். விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மதவாச்சியில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் மெதவாச்சிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தும்மிந்தேகம பிரதேசத்தில் மெதவாச்சி போலீசார் இணைந்து நேற்று மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது உள்நாட்டு துப்பாக்கிகள் ஐந்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மெதவாச்சி தும்மிந்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டம் மஸ்கெலியா சாமிமலை பிரதான வீதியில் வேன் ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐவர் படுகாயமடைந்துள்ளனர். நுவரெலியா மாவட்டம் மஸ்கெலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மஸ்கெலியா சாமிமலை பிரதான வீதிகள் பேக்ரோ பகுதிகள் நேற்றிரவு வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 10 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணம் செய்த 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த ஐவரும் டெக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மஸ்கெலியா போலீசார் தெரிவித்தனர். மாத்திரை ஹோட்டைக்குடு பகுதியிலிருந்து சிவருணி பாதங்களை யாத்திரைகளையும் மேற்கொண்டு விட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த வேனே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாத்திரை ஹோட்டைக்குடு பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். வேனில் 12 பேர் பயணித்துள்ளதாகவும் இதில் சாரதி உட்பட 5 பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளதோடு எனினும் சிறு காயங்களுடன் தப்பியுள்ளனர். விபத்து இடம்பெறும் போது அனைவரும் நித்திரையில் இருந்ததாக அதில் பயணம் செய்த ஒருவர் தெரிவித்தார். ஜாத்திரையை முடித்துவிட்டு பொகவந்தலாவ பலாங்குட வழியாக மாத்திரை செல்ல தீர்மானித்த இவர்கள் வழிதவறி சாமிமலை வீதியின் ஊடாக சென்ற வேளையிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. வாகன சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாததன் காரணமாக இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மஸ்கெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டம் உடபுசுலாவு பகுதியில் 5 வர்த்தக நிலையங்கள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. நுவரெலியா மாவட்டம் உடபுசுலாவு நகரத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 5 தற்காலிக வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையாகியுள்ளன. இத்தீ விபத்தில் எவருக்கும் உயிர் சேதங்களோ காயங்களோ ஏற்படவில்லை என்றும் வர்த்தக நிலையங்களில் இருந்த பொருட்கள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவற்றில் புடவை மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை நிலையங்கள் அடங்குவதாகவும் குறித்த வர்த்தக நிலையங்கள் தகரங்களில் பலகைகளால் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத அதேவேளை சேத விவரங்கள் தொடர்பான மதிப்பீட்டு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. சம்பவம் தொடர்பில் உடபுசுலாவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி செவில் புலனற்றோர் நிறுவனத்தின் 14 ஆண்டு நிறைவு விழா இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி செவிப்புலனற்றோர் நிறுவனத்தின் 14 ஆண்டு நிறைவு விழா இன்று காலை வடமராட்சி செவிப்புலனற்றோர் நிறுவன ஒன்று கூடல் மண்டபத்தில் அதன் தலைவர் தானா செந்தில்குமார் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன் கலந்து கொண்டார். வரவேற்புரையை வடமராட்சி செவிப்புலன் சங்க காப்பாளர் கானா கோபாலகிருஷ்ணன் நிகழ்த்தினார். தொடர்ந்து கருத்துரைகளை இலங்கை தமிழ் செவிப்புலனற்றோர் அமைப்பின் தலைவர் கோ வள்ளிகாந்தன் நிகழ்த்தினார். நிகழ்வில் மாகாண சமூக சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் அகல்யா சகராசா, வடமராட்சி வலய விசேட கல்வி திட்ட உதவி கல்வி பணிப்பாளர் வி விஷ்ணுகரன், வடமராட்சி கல்வி வலயத்தைச் சேர்ந்த உதவி கல்வி பணிப்பாளர் சுனா நிர்மலன், கரவட்டி தலைமை பீட கிராம சேவை உத்தியோஸ்தர் ராஜ்குமார், மருதங்கடி பிரதேச செயலக நிர்வாக உத்தியோஸ்தர் வீரகத்தி பிள்ளை கணேசலிங்கம், வடமராட்சி செவிப்புலனற்றோர் சங்கத்தின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்பென உலக செய்திகள்.
எலிசபெத் மகாராணி கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக பாக்கியங்கோங் அரண்மனை அறிவித்துள்ளது. 95 வயதான எலிசபெத் மகாராணிக்கு கோவிட் 19 தொற்று தொடர்பான இலகுவான அறிகுறிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக பெக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. எனினும் மகாராணி இந்த வாரம் விண்டசரில் கடமைகளை தொடர எதிர்பார்த்துள்ளதாகவும் பெக்கிங்ஹாம் அரண்மனை குறிப்பிட்டுள்ளது. எலிசபெத் மகாராணியின் புதல்வர் இளவரசர் சார்லஸ் இந்த மாதம் இரண்டாவது முறையாக கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருந்தார். இளவரசர் சார்லஸ் கொரோனா தொற்றுக்குள்ளாவதற்கு முன்னர் எலிசபெத் மகாராணியை சந்தித்திருந்ததாகவும் அரண்மனை வட்டார தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள நமது செய்தி தொலைக்காட்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.